ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நான் வீட்டில் தக்காளி சூப் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ குக்கரில் 100 பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வேக வச்சுக்குவோம். 2 விசில் வேக வச்சு நல்லா கடைஞ்சிக்குவோம். பாருங்கள், பருப்பு நல்லா மை போல் வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா கரண்டி போட்டு நம்ம கடைஞ்சிக்கிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூப் தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு பாசி 2 கிராம்பு தாளிச்சிடணும். இப்போ நான் இதில் வந்து 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக நறுக்கியிருக்கேன். 1 பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். 5 பச்சை மிளகாவை நல்லா 2 கீறி வச்சுருக்கேன். அதெல்லாம் பொரிஞ்சோன்னு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடுங்க அதையும். எப்படி வதங்கியிருக்குன்னு பாருங்கள் நல்லா. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு இஞ்சி, அதாவது 1 இஞ்சி அளவு இஞ்சி, 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு மிளகு ஜீரகத்தை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு சில்ல அளவு மிக்சி ஜாரில் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 பிஞ்ச் அளவு கசகசா சேர்க்குறேன். இதை பாருங்கள், எவ்வளோ கொஞ்சமாக சேர்க்குறேன்னு பாருங்கள். இதை மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்குவோம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கவும் 2 கொதி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு கடைஞ்ச பருப்பை சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம வேக வச்சு கடைஞ்ச பருப்பு சேர்த்து கலந்துக்குங்க. இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கருகப்பிலை போட்டுருவோம். அதோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இன்னும் 1-2 நிமிஷத்தில் நம்மளோட தக்காளி சூப் ரெடி ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து 1 எலும்புச்சம்பழம் அடுப்பை ஆஃப் பண்ணி அடுப்புலேருந்து இறக்கிட்டு பிழிஞ்சு விடணும். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. மேலே கார்னிஷ்காண்டி கொஞ்சோண்டு மல்லித்தலை வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்லா சுட சுட இருக்குது. இது நம்ம பாசிப்பருப்பு சேர்க்குறதுனால உடம்புக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.